அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு. துலாம் ராசிக்காரங்க இந்த 2024 என்ன வழிபாடு செய்தால் அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஒரு மாற்றங்களும் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கஷ்டம் இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. எப்படி, அதாவது மண்டை இருக்கும் வரைக்கும் சளி விடாது, மனிதனாய் பிறந்தால் வலி விடாது. தெய்வ வழிபாடுகளும் பரிகார முறைகளும் குருமார்களினுடைய ஆசிர்வாதமும் குருக்களின் நேரடி பார்வையும் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடந்து வர முடியும். எவ்வளோ வழிகளுக்கு மத்தியில் தான் மனிதன் வாழ்கிறாங்க, ஆனால் அத்தனை வழிகளை இருந்து கடந்து வரணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிரத்தையான தெய்வ பக்தி, வழிபாட்டு முறைகள், குருமார்களிடம் ஆசிர்வாதம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மரை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த வருடத்துக்காக உங்களுக்கு ஒரு மாத்திரனே சொல்லலாம், எனர்ஜி மாத்திரை. இந்த வழிபாடை யார் ஒருத்தர் வந்து செய்கிறாங்களோ துலாம் ராசிக்காரர்கள், கண்டிப்பாக அவர்களுடைய இல்லத்தில் வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. இத்தனையும் கடந்து போகக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போகணும். மா விளக்கு, அதாவது வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதை காய வச்சு அதை நல்லா மிக்சிலேயே வந்து பவுடராக்கி நல்லா ஜெலிச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளத்தை சேர்த்து ஏலக்காயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை வழக்காக ரெடி செய்து, அது 3 வழக்கு ரெடி செய்யணும். அதில் நெய்யை ஊற்றி திரிய போட்டு தீபத்தை போடணும். வீட்டில் இருந்தே தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பால தட்டில் துளசி இலையை வந்து பரப்பிக்கணும். துளசி இலையை பரப்பி ஏலக்காயை வந்து ஒரு 18 ஏலக்காயை சுற்றி போட்டு 3 அந்த மாவிளக்கை அதில் வைத்து, நான் சொன்ன முறையில் நெய் தீபத்தை 1 துளி மஞ்சளை சேர்த்து நெய் தீபத்தை போடணும். இப்போ ஆலயத்தில் போயிட்டீங்க, நேராக நரசிம்மராண்ட அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் கையில் ஐயா நெய் தீபம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடியே போட சொல்லுவாங்க. அந்த தட்டை வைத்து போட்டுடுங்க. நெய் தீபம் போட்டு முடிச்சுட்டு ஆலயத்தின் பிரகாரத்தை 9 முறை வலம் வர வேண்டும். அந்த 9 முறை வலம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9 கஸ்தூரி மஞ்சளை எடுத்துக்கோங்க. 1 தடவை வலம் வரைங்க அப்படின்னும் போது அந்த வாசலில் வச்சுடணும். எது ஆலயத்தின் உள்ள நுழையிற அந்த வாசலில் ஒரு ஓரத்தில் 1, அந்த மாதிரி 9 முறை அந்த மஞ்சளை வச்சு அந்த மஞ்சளை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து புதன்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யணும். இப்போ இந்த மாவிளக்கு போட்டோம் இல்லையா, இந்த மாவிளக்கு அந்த விளக்கு வந்து பொருத்தி ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் அது எரியுது. எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த தீயை எடுத்துட்டு அந்த மாவிளக்கை மட்டும் தனியாக எடுத்து அதை நல்லா பொடிச்சு எல்லாருக்கும் தானமாக கொடுக்கணும். எதுன்னா அந்த மாவிளக்கை வந்து தானமாக எல்லாருக்கும் பொடிச்சு கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த வரக்கூடிய மஞ்சளை சேமித்து வைங்க. சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் எவ்வளோ நாள் போகிறீங்களோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 18 வார புதன்கிழமை நான் சொன்ன முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த மஞ்சளை என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிட்டு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிக்கக்கூடிய ஜலத்தில் 1 ஸ்பூனை போட்டு நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னும் போது அங்க தோஷங்கள் நிவர்த்தியாகும், திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகும். எப்படிப்பட்ட எதிர்மறை செய்வினையாக இருந்தாலும், பில்லி சூன்யம் ஏவல் எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் விலகும், வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். இந்த வழிபாடை செய்துட்டு இந்த 2024 சந்தோஷமான முறையில் உங்கள் இல்லத்தில் மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோடு வாழுங்க. ஜெய் ஸ்ரீராம்.